நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அறிவு சிறந்த பெருமக்களை, இந்த வேலூருக்கு எண்ணற்ற பெருமைகள் உண்டு. சிப்பாய் கழகம் தோன்றிய இடம், இந்திய விடுதலைக்கு வித்திட்ட இடம், கோட்டைகள் நிறைந்த இடம், இந்தியாவிலேயே மதில் கொண்டு அகழி கொண்டு ஓட்ட இருக்கிற ஒரே நிலம் இந்த நிலம் தான். எண்ணற்ற பெருமைகள் இங்கு உண்டு. ஆனால் இந்திய வரலாற்றிலேயே ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் காசு கொடுத்து விட்டார்கள் என்பதற்காக சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவிலேயே ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் தேர்தல் நிறுத்தப்பட்டது. அந்த தொகுதி இந்த வேலூர் தொகுதி. இத்தகைய அசிங்கத்தை இந்த வேலூர் தொகுதிக்கும் வேலூர் தொகுதியில் வாழ்கிற மக்களுக்கும் தேடி கொடுத்தவர்கள் இந்த திமுககாரர்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அறிவு சிறந்த பெருமக்களே, உங்கள் வாக்குகளை நீங்கள் யாருக்கு செலுத்த போகிறீர்கள்? எனக்கு முன்னே பேசிய மணிசெந்தில் அவர்கள் குறிப்பிட்டார்கள், நாங்கள் 16 லட்சம் வாக்குகள் வாங்கினோம் என்று. நாங்கள் 16 லட்சம் வாக்குகள் வாங்கல, 16,73,271 வாக்குகள் வாங்கியிருக்கோம். ஒவ்வொரு வாக்கும் கஷ்டப்பட்டு வாங்கினது, ஒரு வாக்கை கூட உடைக்க கூடாது. ஒவ்வொரு வாக்கும் கஷ்டப்பட்டு வாங்கினது. மற்றவன் பணம் கொடுத்து வாங்கினான், இலவசம் கொடுத்து வாங்கினான், தங்கம் கொடுத்து வாங்கினான், சேலை கொடுத்து வாங்கினான், வேட்டி கொடுத்து வாங்கினான், சாராயம் கொடுத்து வாங்கினான். நாங்கள் ரத்தத்தையும் வேலையும் கொடுத்து வாங்கியிருக்கிறோம். ஒவ்வொரு வாக்கும் மதிப்புமிக்க வாக்கு. மற்றவர்களோடு எங்களை ஒப்பிடுவதே தவறு, எங்களை ஒப்பிடுவதே தவறு. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், திமுகவிற்கு நீங்கள் எதற்காக வாக்கு செலுத்தினீர்கள்? மதிப்பிற்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தினால் பாரதிய ஜனதா கட்சி உள்ளே வந்துவிடும் என்று நீங்கள் வாக்கு செலுத்தினீர்கள். நீங்கள் எந்த காரணத்திற்காக வாக்கு செலுத்தினீர்களோ அந்த காரணத்திற்கு நேரடியாக இதே திமுக நாடாளுமன்றத்தில் நடந்து கொண்டதா இல்லையா? என்ஐஏ சட்டத்தை ஆதரித்து, என்ஐஏ சட்டத்தை ஆதரித்து வாக்கு செலுத்தி விட்டு தன்னை நம்பி வாக்கு செலுத்திய ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் துரோகம் செய்தது இந்த திமுக. அந்த திமுகவிற்கு நீங்கள் மீண்டும் வாக்கு செலுத்த போகிறீர்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்கணும். இந்த என்ஐஏ சட்டம் எந்த சட்டம் போட்டாலும் தமிழர் நிலத்தில் தமிழரை இனி எது கொண்டு வளர்க்க முடியாது. நீ உன் இந்தியா பிறந்து, உன் இந்தியா பிறந்து 60-70 வருஷம் ஆகுது, ஆனால் தமிழனாக நான் இந்த மண்ணில் 50,000 ஆண்டு காலமாக வாழ்றேன். இந்தியா என்ற நாடு தோன்றுவதற்கு முன்பே நான் தமிழன், நான் இந்த நிலத்தில் வாழ்றேன். உன் இந்தி தோன்றுவதற்கு முன்பே நான் தமிழன், என் மொழி என்று வச்சு. உனக்கு சுத்தி இருக்க கடலை வங்கக்கடலா, அரபிக்கடலா, இந்திய பெருங்கடலா தெரியும். எனக்கு இதே கடலை சேரன் கடலா, சோழன் கடலா, பாண்டியன் கடலா தெரியும். நான் இந்த நிலத்தில் வேறுண்டி வாழ்வேன். சிந்தித்து பாருங்க, எந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறார்கள்? அதிமுகவினுடைய ஆட்சி நடக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நேரடியாக தமிழ் நிலத்தில் நடக்கிறது. நேரடியாக மாட்டுக்கறி சாப்பிடுகிறார்கள் என்பதற்காக வெட்டி கொள்ளப்படுகிற, அடித்துக் கொள்ளப்படுகிற இஸ்லாமியர்கள் இஸ்லாம் பேராங்கி நிற்கிறார்கள் என்பதற்காக அடித்துக் கொல்லப்படக்கூடிய, நீங்கள் சாப்பிடுகிற உணவிற்காக, நீங்கள் உடுத்துகிற உடைக்காக, உங்களுடைய பெயருக்காக, நீங்கள் தலைவி நிற்கிற மரத்திற்காக நீங்கள் கொல்லப்படக்கூடிய மிக மோசமான சூழலிலே இந்த நாட்டை வடியணைத்து வைத்திருக்கிறார்கள், அமைத்திருக்கிறார்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சியினர். அவர்களை முற்றுமுழுவதுமாக ஆதரித்து இந்த மண்ணிலே ஒரு ஆட்சி நடக்கிறது. நாம் அகற்ற வேண்டும். உங்களுடைய வாக்குகள் மதிப்பு மிக்கவை. அறிவிச்ச பெருமக்களை, நான் உங்களுக்கு ஒன்று சொல்வேன். மாவீரன் நெப்போலியன் போனபார்ட், நெப்போலியன் போனபார்ட், என்னிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளுங்கள், நம்பிக்கை மட்டும் என்னிடம் இருந்தால் நான் எதையும் வென்று விடுவேன் என்று சொன்னவன். அந்த நெப்போலியன் போனபார்ட் ஒரு முறை பிரிட்டனுடன் சண்டையிட்டு தோற்று போகிறான். நெப்போலியன் போனபார்ட்டை ஆப்பிரிக்காவின் தனிமை சிறையிலே பிரிட்டன் அரசாங்கம் அடைக்கிறது. ஒரு மாவீரன், உலகமறிந்தவன், இந்த உலகத்தை தன் காலுக்கு கீழே கொண்டு வர வேண்டும் என்று பிரயத்தனப்பட்டவன், அவன் அந்த சிறைக்குள்ளே தனிமையிலே தோற்று விட்டோம் என்ற எண்ணத்திலே, மன உளைச்சலிலே வேறு எதை பற்றியும் சிந்திக்காது அந்த சிறைக்குள்ளேயே வாடி வருகிறான். அதை பற்றியே சிந்திக்கிறான், தன் தோல்வி பற்றியே சிந்திக்கிறான். அப்போது அவனை பார்ப்பதற்கு அவனுடைய நண்பர் ஒருவன் வருகிறான். நண்பன் ஒருவன் வந்து ஒரு சதுரங்க அட்டையை நெப்போலியன் போனபார்ட்டிடம் கொடுக்கிறான். நீ தனிமையில் இருக்கிறாய், உன்னுடைய தனிமையை இது போக்கும், உன்னுடைய சிந்தனையை இதை மாற்றும், இதை பயன்படுத்திக் கொள், இது விளையாடு என்று சொல்லி கொடுக்கிறான். அப்படி வாங்கிய செஸ் போர்டை, சதுரங்க அட்டையை, மனநிலை சரியில்லை என்ற காரணத்திற்காக, தோல்வியிலே துவண்டிருக்கிறோம் என்ற காரணத்திற்காக, தனிமை துரத்திய காரணத்திற்காக வாங்கி பார்க்காமல் அப்படியே வைத்து விடுகிறான். அப்படியே வைத்து விட்டு நாட்கள் நகர்கிறது. தொடர்ச்சியாக தோல்விகரமான சிந்தனையில் இருந்து மீள முடியாமல் சிந்தனை சிக்குண்டு அவன் செத்துப்போகிறான். அவன் நெப்போலியன் போனபார்ட் செத்து போன பிறகு அவனை அங்கிருந்து அவன் உடலை அகற்றிவிட்டு அவன் பயன்படுத்திய பொருட்களை அருங்காட்சியகத்தில் வைக்கலாம் என்று சொல்லி அந்த சிறைச்சாலையை அருங்காட்சியகத்தினர் சோதனையிடுகிற போது அந்த சதுரங்கட்டையை கண்டுபிடிக்கிறார்கள்.
சதுரங்க அட்டையை சுத்தம் செய்து அருங்காட்சியகத்தில் வைப்பதற்காக அதை சுத்தம் செய்வதற்கு பிரிக்கிற போது சதுரங்க அட்டையின் இடையிலே ஒரு குறிப்பு இருந்தது. அந்த குறிப்பிலே அந்த சிறையிலிருந்து எப்படி தப்பிப்பது என்ற வழி இருந்தது. இறுதி வரை அந்த குறிப்பை அவன் பார்க்கவே இல்லை. ஒருவேளை அந்த சதுரங்கட்டையை விரித்து அந்த குறிப்பை பார்த்திருந்தால் அவன் அங்கிருந்து தப்பித்து போயிருப்பான், உலகை வென்றிருப்பான். மன உளைச்சலால், தோல்வியால், அவமானத்தால் அவனுக்கு எப்படி அந்த சீட்டினுடைய மதிப்பு தெரியாது, அவன் அதை பிரிக்கவே இல்லையோ, அதுபோலவே அறிவிச்சிருந்த பெருமக்களை இலவசத்தால், சாராயத்தால் இந்த வாக்காளர்களுக்கு வாக்குச்சீட்டினுடைய மதிப்பு தெரியாது, நீங்கள் அதை பயன்படுத்தாது இருக்கிறீர்கள் அல்லது தவறாக பயன்படுத்துகிறீர்கள். சிந்தித்து பாருங்கள், உங்கள் வாக்கு உங்களுக்கானது மட்டுமா? உங்கள் வாக்கு நீங்கள் வளர்க்கிற ஆட்டுக்கும் மாட்டுக்கும் சுற்றி இருக்கிற மலைக்கும் ஆறுக்கும் அனைத்துக்குமானது உங்களுடைய வாக்கு. அந்த வாக்கை நீங்கள் யாருக்கு கொடுக்கிறீர்கள் என்பது மிக முக்கியமான செய்தி. மிக முக்கியமாக நாம் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய செய்தி. மாற்றத்தை வேண்டிதான் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வாக்கு செலுத்துகிறீர்கள். 50 ஆண்டு காலமாக இந்த மண்ணிலே திமுக அதிமுக அதன் கூட்டணிகளுக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறீர்கள். இன்று வரை எந்த மாற்றமும் நிகழ்ந்தவாடில்லை, வாழ்க்கை முன்னேறவில்லை, துன்பம் தொலையவில்லை, கவலை களையவில்லை, எதுவுமே நடக்கவில்லை. இன்றும் நாம் அப்படியே தான் இருக்கிறோம். மீண்டும் ஒருமுறை அவருக்கே வாக்கு செலுத்தி விட்டு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் என்றால் அதை விட மடத்தனம் முட்டாள்தனம் வேறொன்றும் கிடையாது என்பதை கூடியிருக்கிற மக்கள் சிந்திக்க வேண்டும். சிந்திக்க வேண்டும். நாங்கள் வெற்றிகரமாக உங்கள் முன்னால் வந்து நிற்கிறோம். இந்த பிள்ளைகள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பணம் விளையாடுகிற தேர்தலில், அதிகாரம் விளையாடுகிற தேர்தலில், சாதி விளையாடுகிற தேர்தலில், மதம் விளையாடுகிற தேர்தலில் தன்னந்தனியாக தனிச்சு நின்று பிரபாகரன் பிள்ளைகள் 16 லட்சத்திற்கு மேலான வாக்குகளை வாங்கியிருக்கிறோம் என்றால் இதுதான் இந்த மண்ணில் புதிய பெரிய சாதனை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.